ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கம்பம் பக்கத்தில் இருக்க அப்பாச்சி பனை அப்படின்ற இடத்துல இருக்கோம். அங்கே வந்துட்டு நம்ம வாழை தோட்டத்தை வந்துட்டு இன்றைக்கி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ சென்னை சைடெலாம் வந்துட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வாழை தோட்டம்லாம் வந்துட்டு யாருமே பார்த்துருக்க சான்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு வியூவை வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு வாழை தோட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வாழை மரம்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பச்சைப்பழம், அதாவது வாழைப்பழத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பச்சைப்பழம். ஸோ அந்த பழம் தான் வந்துட்டு ஃபுல்லாகவே பயிரிட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மெயினாக எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாழை மரத்துலேருந்து வாழைப்பழம் வரைக்கும் எப்படி பயிர் பண்ணி எடுக்கிறாங்க, அதாவது இப்போ இந்த மரத்துலேருந்து இப்போ நம்ம பழம் எடுக்கணும்னா 10 மாதம் ஆகும். ஸோ அது எப்படி ஸ்டேஜஸாக பயிர் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு தான் நம்ம மெயினாக இங்கே வந்ததேவும். இப்போ நம்ம சாதாரணமாக இப்போ சென்னையில் இப்போ எல்லா ஊர்லேயும் நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கடையில் போயிட்டு டக்குன்னு ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு பழம் தாங்கினா அப்படின்னு சொல்லி வாங்குவோம். இப்போ எதாவது கெட்டு போச்சுன்னா தூக்கி டக்குன்னு கீழே போடுவோம், இல்லை ஏதாவது ஒன்று கடைக்காரங்கிட்டே கூட நம்ம கேட்போம். அது வந்துட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுறது அந்த வாழை மரம் அந்த கண்ணிலேருந்து அந்த மரமாக அந்த வாழை மரத்தை பெருசாக்கி அந்த பழத்தை அறுவடை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாமே வாழைக்கண் இப்போ வச்சுருக்காங்க. இந்த வாழைக்கண் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே கொத்தமல்லி நம்ம கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த கொத்தமல்லியை ஃபுல்லாக போட்டு அது அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி வாழைக்கண்ணெல்லாம் நட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மண்ணு வந்துட்டு குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம வாழைக்கண்ணை வச்சோனே வந்துட்டு நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த வாழைக்கண்ணுக்கெலாம் வந்துட்டு தண்ணி இந்த மாதிரி இந்த ஹோஸ் மூலமாக சின்ன சின்ன ஹோஸ் மூலமாக அந்த வேர்க்கிட்டே ஃபுல்லாக போட்டிருக்காங்க, அப்போ தான் நல்லா வளரும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த வாழைக்கண்ணை பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஒரு குழந்தை எப்படி நம்ம பிறந்ததுலேருந்து எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்ப்போமோ அதே மாதிரி தான் இந்த வாழைக்கண்ணையுமே ஃபுல்லாக அவங்க பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. அவங்க சொல்கிறதா கேட்குறப்ப அந்த ஃபீல் தான் எனக்கு வந்தது. இந்த வாழைக்கண்ணெலாம் வச்சு இது 40 நாள் ஆகுது, 2 மாதம் ஆன ஸ்டேஜ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறவாங்க. மல்லி போட்டு அறுவடை பண்ணிவிட்டு எடுப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மல்லி போட்டு அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இந்த கண்ணெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. இப்போ இந்த கண்ணுக்கு 2 மாதம் ஆச்சு. இது வந்துட்டு 2வது போட்ட மல்லி, அதெல்லாமே இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது வந்துட்டு மண் இந்த மாதிரி மாய்ஸ்ட் அந்த ஈரப்பதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஸ்மெல் இங்கே வரைக்கும் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம எப்பவுமே கடையில் வாங்குறதுக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, சூப்பராக இருக்குது. சுற்றியே பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை பசையல்னு செமையாக இருக்குது. இந்த வாழைக்கண்ணு வந்துட்டு இப்போது 2 மாதம் ஆகுது க்ரோத்து. இந்த மாதிரி வாழைக்கண்ணில் வந்துட்டு பூச்சியெல்லாம் அடிக்கக்கூடாது, நோய் வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது இந்த குருத்துன்னு சொல்கிறாங்க. இது மேலே இந்த மாதிரி ஹோல் தெரியுது பார்த்தீங்களா, இது வழியாக தான் மருந்து ஊற்றுவாங்களாம் ஸ்டார்டிங்கில். ஏன்னா அப்போ தான் இந்த குருத்தில் வந்துட்டு பூச்சி அடிக்காமல் நோய் பிடிக்காமல் அதுக்கு மேலே அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்து வரும் அப்படின்றதுக்காக. ஸோ இது மாதிரி மாதத்துக்கு 4 தடவை இவங்க ஒவ்வொரு செடிக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி தனித்தனி கேர் எடுத்து ஊற்றுறாங்க. அதாவது நம்ம குழந்தைக்கு தடுப்பூசி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்குமே வந்துட்டு இந்த மாதிரி மைன்யூட் கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க ஃபுல்லாக. ஸோ இது மேலேயும் நோய் அடிக்காமல் இருக்க மருந்து ஊற்றுவாங்க, ஸோ வேர்லேயுமே கொஞ்சம் ஊற்றுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம 7 மாதம் ஆன வாழை மரத்தை பார்க்கலாமாங்க. இப்போ இது வந்துட்டு 7 மாதம் ஆன வாழை மரம். இப்போ நம்ம உள்ள போகிறோம். கம் கம். ஓ, ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஏசி கூலிங்லாம் என்ன கூலிங்? இங்கே பாருங்கள், ஒரு வாழை மரம் இப்போயே நல்ல குளத்தில் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்படி மாதிரி ஓ இப்படி காயில் விடாமல் இந்த வாழைப்பூல் அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, இந்த நாப்ஸ்லாம் வந்துட்டு இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இப்படி பிச்சு விட்டால் தான் நல்லா ஷைனிங்காக நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய வாழைப்பழமும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு ஸ்டேஜும் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க ஒரு வாழைப்பழத்தை நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்காக. இந்த மாதிரி பிக்கணும். இப்போ தான் நானே கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தாரில் வந்துட்டு 12-16 தார் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லா வாழை மரத்துலேயுமே அப்படி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அதை எப்படி நம்ம பார்த்துக்குறோம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே நம்ம அந்த வாழை மரத்தை எப்படி பார்த்துக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு அந்த அந்த
சீப் கணக்கு நமக்கு வரும் சோ இந்த மாதிரி சீப் எல்லாம் விளைஞ்சு வரப்போ இப்ப கீழ வந்துட்டே இருக்கப்ப இந்த மாதிரி காயோட கவுண்ட் வந்துட்டு கம்மியாகும் இப்ப மேலே பாத்தீங்கன்னா ஒரு சீப்புக்கு 20 காய் இருக்குன்னா இப்ப கீழ வந்து அந்த கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே வரும் இப்ப இந்த ஒரு சீப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 காய் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே சோ இப்ப கீழ அதே மாதிரி வரப்போ அந்த மிச்சம் இருக்க காய் எல்லாம் வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு பழம் மட்டும் அடையாளத்துக்கு வச்சிருவாங்க ஏன்னா அந்த கவுண்ட் கம்மியாயிட்டே வரப்ப அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா மேலே இருக்க வாழைப்பழம் எல்லாம் வந்துட்டு நல்லா க்ரோத் கிடைக்கும் அதுக்காக அப்படி பண்றாங்க சோ கீழ வந்து இது வாழைப்பூ சோ இது இப்போதான் கொள தள்ளி இருக்கு நல்ல பெரிய சைஸ் வாழைப்பூ மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன் நீங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சு கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்ப இந்த வாழை கொளை தள்ளினது மாதிரி நான் பெரிய ஒரு வாழைப்பூ சைஸ்ல ஒன்னு காமிச்சேன் பாத்தீங்களா இப்ப அது வந்துட்டு இப்படி வளைஞ்சு இப்படி கொளை தள்ளற மாதிரி கீழ இறங்கி வர்றப்போ கீழே இலை தடுத்து இருந்ததுன்னா அந்த இலையை வந்துட்டு வெட்டி விடுவாங்க இப்ப அதுக்காக ஒரு கொளை தள்ளின மரத்தை தேடிட்டு இருக்கோம் இப்போ இது கொல தள்ளி இருக்கு பாத்தீங்களா இப்போ அந்த இலையில எல்லாம் இடிச்சிட்டு இருக்கு அப்படி இருந்தா வந்துட்டு அது வெயிட் ஃபுல்லா அந்த மரத்துல போகும் அப்படின்றதுக்காக அந்த இலையெல்லாம் வந்துட்டு இப்ப தட்டி விடுவாங்க இப்ப அதை நம்ம தான் பார்க்க போறோம் உங்களுக்காக ஸ்பெஷலா கேப்சர் பண்ண போறோம் கம் சோ இந்த மாதிரி தட்டிட்டு இருக்க இலையெல்லாம் வந்துட்டு அவங்க எடுத்து விட்டாங்கன்னா அது ஃப்ரீயா கீழே வரைக்கும் கொல தள்ளி இறங்கி வந்துடும் இப்போ பாத்தீங்களா ஃப்ரீயா இதாயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஒரு மரத்தில் நம்ம பண்ணோம் இப்போ இதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு மரத்தையுமே வந்துட்டு அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் 24/7 ஒரு குழந்தைய நம்ம எப்படி கண்ணு கருத்துமாக பார்த்துக்குருவோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வாழை மரத்தையுமே அவங்க பார்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட டேஸ்டான பனானாஸ் கிடைக்கும் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இதே மாதிரி பெருசாக இருந்த வாழை மரம் அது குளத்துலேயே அதை அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து அது அந்த மரத்துலேருந்தே சைடில் இந்த மாதிரி கண் வரும் செப்பரேட்டாக இப்போ இந்த மரத்தை வெட்டிட்டு இப்போ அது வந்துட்டு இந்த மரம் சைடில் ரெண்டு மரமும் வளருது மூணாவதாகவும் இங்கே ஒன்று வளர்ந்துட்டுருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய விஷயம் எனக்கு வாழைத்தோட்டம்தான் இப்ப அந்த மரத்துல பணம் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த மரத்துலயும் நம்ம பூ எடுக்க போறோம் கேமராமேன் என்ன கிண்டல் பண்றாரு என் ஹைட்டை பத்தி வேற பேசிட்டாரு சூப்பர் சூப்பர் இப்போ இந்த வாழை மரத்துக்குலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிணத்துலேருந்து மோட்டார் வச்சு இந்த இந்த மாதிரி மெயின் பைப்பில் விடுறாங்க இந்த மெயின் பைப் லைன்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோஸ் விட்டு ஒவ்வொரு மரத்துக்குமே செப்பரேட்டாக வந்துட்டு போகுது உரம் போடுறாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அந்த மெயின் டேங்க்கில் வந்துட்டு உரத்தை போட்டுருவாங்க அது எல்லா மரத்துக்குமே அப்போ தான் ஈவனாக உரம் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மெயின் டியூப் வழியாக வந்து இந்த மாதிரி ஹோஸில் ஃபுல்லாக தண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ இந்த வாழை மரத்துக்குலாம் வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டு தண்ணி பாய்ச்சுவாங்களாம் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வெடிவாழை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே தாரே வந்துட்டு வெடிச்சிருச்சான் இதுலேருந்து கொலை தள்ளாது செடியே வந்துட்டு சரியாக வளராது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மரம் வந்துட்டு வேஸ்ட் இதுலேருந்து காய் நம்மளுக்கு கிடைக்காது நான் தொட்டதையும் சாந்திருச்சேன் அவ்வளோதான் ஸோ இது நோய் வந்தா அந்த வெடிவாழை அப்படின்ற நோய் வந்தனால இதுலேருந்து எதுவுமே எடுக்க மாட்டாங்க போல் இப்போ இந்த மரமே வேஸ்ட்டு தான் இதுலேருந்து இந்த சைடில் கண்ணு வந்திருக்கு பார்த்தீங்களா இதையுமே வந்துட்டு அவங்க எடுத்துக்க மாட்டாங்களா ஏன்னா இதுலேயுமே வந்துட்டு அதே மாதிரி வெடிவாழ் அந்த மாதிரி நோய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றனால இந்த இடத்த ஃபுல்லாகவே ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு மண்ணில் திருப்பி அந்த உரம்லாம் போட்டு கரெக்டாக அவங்க செட் பண்ணிவிட்டு புது கண்ணா வாழைக்கண்ணா தான் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு இப்போ தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்க எல்லாமே வந்துட்டு இதுக்கு ஒரு டிசீஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் மாதிரி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு தனியாக உரம் போடுவாங்களாம் இப்போ போட்டுட்ருக்காங்க போல் இதுதான் மெயின் கேட் வால் கிணத்துலேருந்து வர்றதுக்கு இந்த வால் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக இருக்க இது ஓப்பன் பண்ணுறதுக்காக இந்த வால் வந்துட்டு அந்த சைடு போகிறதுக்காக வால்
இந்த வாழைத்தார் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. இது இன்னும் வளர வளர வந்துட்டு வெயிட் தாங்காமல் வாழை மரம் சாயும் இந்த சைடை. அதுக்காக முட்டு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நிறைய கம்பு இங்கே வச்சுருக்காங்க. இப்போ முட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கம்பு வச்சு மேலே அதோட சேர்த்து கட்டிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பேலன்ஸ் ஆகி மரம் கீழே சாயாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் முட்டு கொடுத்து கட்டி வைப்பாங்களா. ஸோ இது வைக்கிறப்ப அந்த காய்க்கு எந்தவித சேதமும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபோம் மெட்டீரியல் வச்சு கட்டுவாங்க. இப்போ இந்த காய் இன்னும் அவ்வளோவா பெருசாகிறதுனால கட்டாமல் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆனோடனே அது மரம் சாயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி முட்டு கொடுத்து கட்டிடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து தண்ணி மோட்டார் வழியாக எடுத்து ஃபுல்லாக இங்கே பாய விடுறது. என்ட்ரன்ஸில் வந்துட்டு பெரிய கிணறு இருக்குது, அங்கேருந்து இந்த டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி பாய்ச்சறதுக்காக. இது வந்துட்டு உரம் மட்டும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபில்டர். அந்த மோட்டார் மூலமாக ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக இழுத்து ஃபுல்லாக பாய்ச்சறதுக்காக இது மெயின் இது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மொதல் கட்ட மாதிரி 2 மாதம் கண். இங்கே இருக்கிறதுக்கே அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது, பச்சை பசேர். எங்கே பார்த்தாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி ஒரு எஸ்காட் வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஹாய், இது பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம். இது கண்ணாக வளர ஸ்டேஜில் வந்துட்டு, அதாவது 2 கை, ஒரு கண்ணுக்கு 2 கை அப்படின்ற மாதிரி எல்லா கண்ணுக்குமே ஃபுல்லாக போடுவாங்களாம். அது இப்போ லோடு வந்திருக்கு. ஓ மை காட், எவ்வளோ பெருசு. ஓ, கீழே ரூம் மாதிரி வேறு, கீழ் வெளியாளங்கிறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பெரிய கிணறு. இவ்வளோ பெரிய கிணறு லைஃப்பில் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஆக்சுவலாக பயமாக இருக்குது. இந்த கிணத்துலேருந்து தண்ணி சப்ளை வந்துட்டு இங்கேருந்து தான் மோட்டார் போட்டு அங்கே நான் டேங்க் காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே இழுக்கிறாங்க. அந்த அளவுலேயே தான் இருக்கும். மன மேலே வருமா, மேலே வரும், மழை விழுந்தாலாம் மேலே வரும். ஸோ இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஏதோ வைரஸ் நோய் வந்திருக்கான். அது வந்தால் இந்த மாதிரி எல்லோ கலரில் ஆகிட்டு அடுத்து வர்ற அந்த தளிர், அடுத்து வர அந்த குருத்து வந்துட்டு இந்த மாதிரி சரியில்லாமல் வருமா. இது இந்த மாதிரி நம்ம கண்ணிலேயே பார்த்து எடுக்கலட்டினா அது மற்ற மற்றக்கும் பரவிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது கண்ணிலேயே எடுத்து வச்சுருக்காங்க. இதில் தான் வந்துட்டு மருந்து போட்டு ஃபுல்லாக அந்த ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மெயின் டேங்க்கில் போயிட்டு மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா களை எடுத்துட்டு இப்போ தான் சாப்பிட போகிறாங்க, லன்ச் டைம். வாழைக்கண்ணு மண்ணெல்லாம் மறுபடியும் ஒரு அறுவடை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ணு வச்சு தான் வந்துட்டு மறுபடியும் ஃபுல்லாக நாற்று பதிப்பாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைத்தோட்டத்தை ஃபுல்லாக வந்துட்டு சுற்றி பார்த்தாச்சு. இதில் வாழை விவசாயம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத முதற்கொண்டு ஃபுல்லாகவே நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நிறையாவே புதுசாக பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை விட இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனல் இன்னும் வந்துட்டுருக்கு. அது எல்லாமே உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னா கண்டிப்பாக மறக்காமல் சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.